அனைவருக்கும் வணக்கம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஊன்முகழ் மிருகம் அப்படிங்கிற இந்த தொகுப்பை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்டார். நான் அது வரைக்கும் தொகுப்பை படிக்கலை, அதுக்கப்புறம் தான் வாசித்தேன், தொகுப்பை வாசித்தேன். முதல்ல வந்து அதில் எடுக்கப்பட்டிருக்க கருப்பொருள், வழக்கமாக வந்து என்னுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு கவிதை நூல்குள் நான் வந்து முதல்ல எதை பற்றி தேடுவேன் அப்படின்னா எதை குறித்த கரு வந்து அவங்க கையாண்டிருக்கிறாங்க. அது எத்தனை கவிதைகள் இருந்தாலும் அத்தனை கவிதைகள்லேயே என்ன வந்து கரு வந்து கையாண்டிருக்காங்க, ஒன்று ஃபஸ்ட் அதுதான் பேசிக். அதுக்கு அடுத்தது தான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது அதை வெளிப்படுத்தும் தன்மை வந்து எப்படி இருக்குது, ஒரு கவிஞர்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு என்னென்னா கருப்பொருளில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக ஒரு ஒபாமை எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். முழுக்க முழுக்க காதல், தாபம், வேட்கை, ஏக்கம், காமம் இது மட்டுமே இருந்தது. அப்போ வந்து இதை வந்து ஒரு கவிஞர் எப்படி தவிர்க்கலாம் இந்த விஷயத்தை அப்படின்றத பார்க்கும்போது அதை வந்து எக்ஸிக்யூஷனில் சரி பண்ணிட்டாங்க சவிதா. சவிதா வந்து என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணதை அவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணது வந்து அந்த காதலோட தொடர்ந்த பாடுபொருள்கள். காது காதல் மட்டுமே இல்லை இல்லையா, காதல்ங்கிறது ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம். அதாவது காதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து பிளட்டானிக் லவ் எடுத்துக்கிறோம் ஒன்று. அடுத்து காமம்னு வரும்போது அது உடல் சார்ந்த ஒரு விஷயமாக மாறி போயிடுது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும், ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, அதுதான் உண்மை. பட் நம்ம எடுத்துக்கிறது வந்து இப்படி எடுத்துப்போம். இப்போது சவிதாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதான் சொன்னேன், பிளட்டானிக் லவ் அதில் வந்து ரொம்ப வாழ்ந்திருக்காங்க சவிதா. அதை குறித்து தான் நிறைய எழுதியிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை, அதை வந்து நான் ரொம்ப கிண்டலாக கூட சொன்னேன். இன்னொன்று வந்து இந்த கவிதைக்கு நான் வந்து வச்ச பேர் என்னென்னா, நீங்கள் ஊன்முகிழ் மிருகம்னு ரொம்ப சீரியஸாக பேரெலாம் வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து ஒரு ஒற்றை விரல் வந்து முகத்தில் நிரடுற ஒரு காட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கவிதையில் கொண்டு வந்துட்டீங்க சவிதா. ஸோ அப்போ என்னென்னா அது அது ஒரு அழகான காட்சி, அது ரொம்ப ஒரு அழகான என்ன சொல்கிறது, பெண்மைக்கே உள்ள ஒரு நளினம். ஒரு ஆண் வந்து காதலை வந்து அப்படி எடுப்பானா அப்படின்னு தெரியாது. அவனுக்கு வந்து ஒரு தொடுகை வந்து இன்னும் முன்னேறதுக்கான ஒரு படியாக தான் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஒரு சின்னதாக ஒரு விரல் வந்து லைட்டாக தீண்ணா, ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து லைட்டாக பட்டுட்டா, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பெண்மைக்கே உரிய ஒரு மிளிரும் இடமாக அது வந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று வந்து முத்தத்தை பற்றி எழுதுறது கூட வந்து சவிதா வந்து ரொம்ப யோசித்து அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு இடத்துல முத்தத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸை மட்டும் அந்த கவிதையில் வந்து எழுதியிருக்கேன், இது மார்க் பண்ணியிருக்கேன், அதை நான் படிக்கிறேன். விழுங்கிய பின் ஜீரணிக்க அசையாது கிடக்கும் மதர்த்த மலைப்பாம்பின் ஒரு நாளைய கிடத்தலில் அவசரப்பட்டு ஆட்கொள்ளி என முடிவுக்கு வராதே. மறுபடி பசிக்கும் வரை கல்லாய் சமையும் மரகத பதுமை நான். இப்போது இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரா இருக்குது, ஆனால் வந்து அது முத்தத்தை இதுதான் டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ தேவைப்படுது ஒரு இண்டிவிஜுவலுக்கு, எனக்கு தேவைப்படுறது தான், நீ வந்து நான் ஒரு நாள் வந்து ஒரு மலைப்பாம்பாக கிடக்கிறத பார்த்து என்னை ஆட்கொள்ளின்ற முடிவுக்கு வந்துடாத. உண்மையாகவே வந்து நான் வந்து ஒரு தடவை பசிச்சு சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு மரகத பதுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரகத பதுமை அப்படிங்கிற குறியீடு வந்து ரொம்ப அழகாக இருந்ததில்ல, ஒரு ஒரு க்ரீன் கலர், ரொம்ப டீப் டெப்த் இருக்கிற ஒரு க்ரீன், ஜேட் க்ரீனோட ஒரு சிலை இருந்தால், ஒரு பெண் சிலை இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து முத்தங்களால் உயிர்ப்பிக்கப்படும் ஒரு சிலையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த கவிதையில் வந்து எனக்கு தோணுச்சு. அடுத்து இன்னொரு கவிதை, இது எல்லா கவிதைகளும் நான் எடுத்தாலில் அந்த எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அதை வந்து எடுத்தேன். கருநீலம் என்கிறாய் நீலம் தவிர், நஞ்சு காட்டின் தேன் துளியை நாவில் சுழட்டுகிறாய். தணலெறி மகரந்த தூசுகளில் படிமங்களை சேர்க்கிறாய். நீரில் கரை வெற்றிலை கோட்டை வீணை நரம்பென சுண்டுகிறாய். இந்த வெற்றிலை கோட்டை வீணை நரம்பென சுண்டுகிறாய்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை. அது எங்கள் ஊர் பக்கம் தஞ்சாவூர் பக்கத்துக்கு உள்ள பழக்கம், ஒரு வெற்றிலை எடுத்து வந்து சுண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நரம்பை எடுத்துட்டு அப்புறமா வந்து அதில் சுண்ணாம்பு தடவுவாங்க. அது வெற்றிலை கோட்டை வீணை நரம்பென சுற்றுகிறாய். முழுதாய் நனை யுகசந்தி தோறும் உறிஞ்சப்பட்ட மழைத்துளிகளை உள்ளடக்குகிறாய். நெஞ்சில் அணை முழுதாய் நனைந்த பிறகே முகத்தை பார்க்கிறாய். மீண்டும் வா.
இது வந்து முழுக்க முழுக்க ஒரு முத்த கவிதை தான். அவங்க நிறையா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப டேலண்டடாக டைட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்களே கண்டுபிடிங்க அதில் என்ன இருக்கிறது என்ன அப்படின்றத வந்து வாசகனுக்காக விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அடுத்து வந்து காலம் குறித்த சில கவிதைகள் இருக்குது. அது பர்டிகுலராக வந்து அவங்க காலத்தை எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ தேன்மொழி இல்லையா, தேன்மொழி சொன்ன மாதிரி காலம் அப்படின்னு வந்த பே பழைய காலம் அப்படின்னு வரப்பயே அவங்க வந்து பின்னாடி போயிடுறாங்க. அதில் வந்து புராணங்கள் அதெல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜில். அப்போ அது கொண்டு வரணுமா அப்படின்னா சில இடங்கள் இருக்குது. இப்போது மலையாள கவிதைகளை வந்து தொடர்ந்து வாசித்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். மலையாள கவிதைகளில் வந்து ராமாயணமும் மகாபாரதமும் தவிர்த்த மலையாள கவிதைகள் கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஈவன் ரொம்ப ரைட் விங் லெஃப்ட் விங்கில் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மலையாள கவிதையில் வந்து புராண கதாபாத்திரங்களை எடுத்தாண்டுக்கிட்டே வருவாங்க. அப்போ புராண கதாபாத்திரங்களை எடுத்தாள வேண்டியது வந்து ஒரு கட்டாய இதுவாக இருக்கா. ஆனால் வந்து மலையாள கவிஞர்கள் இப்போ நீங்கள் கல்பற்றா நாராயணனாக இருக்கட்டும் இல்லை வேறு யார்த்தையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட தமிழ் கவிதைகளில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் நவீனத்துவம் வந்து அங்கே கம்மி அப்படின்றத அவங்களே ஒத்துப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இது தான், இந்த புராண கதாபாத்திரங்களை அவங்க கொண்டு வர்றது. ஆனால் சவிதா வந்து அப்படி ஒரு பர்டிகுலர் கவிதையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கவிதை வந்து எனக்கு வேறு மாதிரி லெவல் ஆஃப் இதில் கொண்டு போச்சு. ஏன் அப்படின்னா அதில் அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சந்தனு மகாராஜாவை பற்றி கொண்டு வராங்க. சந்தனு மகாராஜாவையும் கங்கையும் பற்றி சொல்கிறாங்க. ஸோ சந்தனு மகாராஜா கிட்டேருந்து தான் வந்து முதல்ல ஆரம்பிக்குது மகாபாரதமே. அதாவது நமக்கு தெரிஞ்ச மகாபாரதம் ஆரம்பிக்கிற இடம் வந்து சந்தனு மகாராஜா. சந்தனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும், கங்கை கங்கை என்று தெரியாமலே சந்தனு மகாராஜா திருமணம் செய்து கொள்கிறார். செய்து கொண்ட பிறகு அவள் ஒரு சத்தியம் வாங்குறா அவர்கிட்ட. என்னென்னா, நான் என்ன செய்தாலும் நீ ஏனென்று கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. என்னென்னலாம் அவள் சொல்லவே இல்லை, சொல்லாமல் அவ இது மட்டும் சொல்கிறா. அப்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடந்த பிறகு ஒவ்வொரு குழந்தையாக பிறகுது அவங்களுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு குழந்தையும் அவள் நேராக கொண்டு போய் கங்கையில் அமிழ்த்து கொண்டுருவாள். ஒரு மனைவி இதை செய்கிறத வந்து ஒரு கணவன் ஒரு ராஜா அவன் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும் போது அவனால் ஏழாவது குழந்தைக்கு மேலே இதை அவனால் தாங்க முடியல. ஸோ எட்டாவது குழந்தையே அவன் செய்ய போகிறான், அது மாதிரி கொலை பண்ண போகிறான். அப்போ கொண்டு போகும்போது அவன் கேட்குறான், ஏன் செய்கிற அதை மட்டும் சொல் அப்படின்னு சொல்கிறான். செய்யாதன்னு கூட சொல்லலை, ஏன் செய்கிற அப்படின்னு கேட்குறான். இப்போ ஏன் செய்கிறன்னு கேட்டோடனே அதுக்கு அவன் சொல்கிறா, நீ கேட்டுட்ட இந்த கேள்வி, என்னை கேட்டுட்ட, நீ வந்து நான் என்னை வந்து மீறலுக்கு உட்படுத்திட்ட, நீ உன்னுடைய சத்தியத்தை நீ மீறிட்ட, அதனால் இந்த குழந்தையை கொல்லாமல் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த குழந்தை தான் வந்து தேவவிரதன் எனப்படும், காங்கேயன் எனப்படும் பிற்கால பீஷ்மர். கொடுத்துட்றான் அவன்கிட்ட, கொடுத்துட்டு ஆனால் அவனை நீங்கிடுறான். அதை அவன் சொல்கிறதே அதுதான், நான் இதை சத்தியத்தை மீறினேன்னா நான் அதை நீங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவிதா இதை வந்து அழகாக அந்த கவிதையில் கொண்டு வராங்க. ஸோ அதை கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஏழு குழந்தைய தண்ணியில் அமுக்கிற வரைக்கும் நீ பேசாமல் தான் இருந்த. அதுவும் அவங்க வந்து அந்த வார்த்தை ஓகே, அந்த இது மாறாத அந்த அதில் இருக்க அந்த பிறப்போட கசடை கூட அகற்றாத அந்த குழந்தைய வந்து நான் கொல்றதுக்காக வந்துட்ட கொடுத்தேன், கொண்டுட்டேன் நான், நீ கம்மன் தான் இருந்த. அதுக்கப்புறம் அப்பையும் நீ மீறிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் உன்னை நீங்கி போனேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் செம்புல பெயல் நீர் அப்படிங்கிற விஷயம் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்புல பயல் நீரார் அந்த கவிதையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது வந்து குறுந்தகையில் வர ஒரு பாட்டு. ஸோ இந்த செம்புளம் அப்படின்னா பாலைவனம் அப்படின்னு அர்த்தம். பாலைவனத்தில் வந்து நீங்கள் நீரை வாற்றுறீங்க அப்படின்னா அதை வந்து தனியாக பிரித்து எடுத்து எடுக்க முடியாது, அவ்வளோதான், அது உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லப்பட்ட ஒரு கவிதை. எந்த இடத்துல ஒரு புராணத்தையும் ஒரு செம்புல பயல் நீரையும் கொண்டு வந்து கலந்து வைக்க முடிகிற ஒரு கவிதையோட திறன் வந்து சவிதா கிட்ட இருக்கிறத நான் அந்த இடத்துல பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அது, அது நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா அதான், ஏன் வந்து புராண கதாபாத்திரங்கள் இல்லாமல் ஒரு இது வந்து நடக்காதா, ஒரு கவிதை கவிஞரால் வந்து முன்னேற முடியாதா அப்படின்றதுனா, எதை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ தேன்மொழி கூட அதை சொன்னாங்க, கியூபிட் எடுத்துகிட்டு வராங்க. கியூபிட் அப்படிங்கிறது வந்து கிரேக்க மன்மதன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கிரேக்க மன்மதனை வந்து கொண்டு வராங்க. அது அது அதே கான்செப்ட் தான். நீங்கள் அது எப்படி வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். எல்லா புராணங்கள்னால் நம்ம புராணங்கள் மட்டும் இல்லை, எல்லா புராணங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதே மலரம்பு தான் வருது. எப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னு தெரியல.
கண்ணுக்கு தெரியாத ஒரு மலரம்பு வந்து தாக்கி தான் காதல் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ கியூபிட் கொண்டு வராங்க, அப்புறமா வந்து சைனீஸ் இதில் இருக்கிற நுவா அப்படிங்கிற ஒரு தேவதையை பற்றி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாக அது வாசிக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த எக்ஸிக்யூஷனை அவங்க அப்படி தான் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஒரே ஒரு கருப்பொருள் தான் நான் கையில் வச்சுருக்கேன் அப்படிங்கும் போது அதை எப்படி நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த விதவிதமான பாங்கில் வந்து அவங்க அதை கொண்டு வராங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளாக நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ரசவாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ரசவாதம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை ஜஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். அல்கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து அது என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒரு உலோகத்தை வந்து தங்கமாய் மாற்றுதல் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அல்கெமிஸ்ட்ரி ரசவாதம். அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அனிச்சத்தை உலோகமாய் மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க. அனிச்சம் அப்படிங்கிற அந்த மலரை பற்றி நம்மளோட சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கு, திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்னு சொல்லுது, மோந்து பார்த்தா வாடிடுமா அது. ஸோ அப்படிப்பட்ட மலருங்கிறது ரொம்ப வீக்கான ரொம்ப மென்மையான ஒரு மலராக இருக்கணும். இன்றைக்கி நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லக்கூட எதுவும் இருக்குன்னு எனக்கு தோணலை, யாராவது நமக்கு அனிச்சம் என்னன்னு காமிச்சதும் தெரியும். ஸோ அந்த அனிச்ச மலரை வந்து உலோகமாய் மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம், காதல் வந்து அந்த ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். என்ன சொல்கிறது, பாசிட்டிவாகவும் பண்ணலாம் நெகட்டிவாகவும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பண்ணி ரொம்ப அப்படியே பூவை விட மென்மையாக இருக்கிற ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணாக மாற்றிடுறாங்க. விமனாக மாற்றுறதுக்கு இது ஒரு ஏமாற்றலோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கும் போது அது வந்து நடக்குது. ஸோ இது மறந்துடுவேன்றதுக்காக தான் நடுவில் சொன்னேன். இன்னொன்று, நிறைய வந்து இது இந்த கவிதையில் வந்து ஒரு மீறல் மொழி இருக்குது. மீறல் மொழி இருக்குது ஏன் அப்படின்னா, மீறல் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவனுக்கு ஒரு தீ அப்படிங்கிற ஒரு சமூக இதில் அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்குன்னு மீறல்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னா இல்லை, எல்லா காலங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் மீறல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களே வந்து இதுக்கு ஒரு பதில் வச்சுருக்காங்க. மீறலின் திறவுகோல் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பசித்த வயிற்றுக்கு சோறும் ஏங்கிய இதயத்தின் தேவையும் மீறலின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தயவு செய்து பசித்த வயிறு அப்படின்றது வந்து சவிதாவோட டீசன்சி, அதனால் பசித்த வயிறுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரியா, ஏங்கிய உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இன்னொரு விதமாக வந்து இது சொல்கிற ஒரு முறை இது. ஏன்னா ஆதிப்பசிகள் இரண்டு இல்லையா, ஆதிப்பசிகள் இரண்டு, ஒன்று வந்து வயிற்று பசி, அதற்கு சற்று கீழ் இருக்கும் இன்னொரு பசி அப்படின்னு சொல்ல வர்றப்ப அதில் தான் வந்து இந்த இடத்துல மீறல் பற்றி சொல்கிறாங்க. இது மீறல் பற்றி நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து படிச்சிருப்போம். மீறலுக்கான முதல் காரணமாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று அது உடல் தேவையாக இருக்கலாம், இன்னொன்று மனதிற்கான தேவையாக தான் இருக்கும். பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் அது மனதிற்கான தேவையாக தான் இருக்கும். அவங்க அற்புதமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். எங்கே இந்த சாரீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்படியா இது பழசு இல்லையா அப்படி, இது எத்தனை தடவை கட்டுற அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பாவம் முதல் நாள் தான் போய் வாங்கி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். ப்ளஸ் இந்த மாதிரி அங்கீகாரத்துக்கான ஏக்கங்கள் வந்து பெண்களுக்கு நிறையவே இருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன், அதாவது தயவு செய்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். திருமணமான ஆண்களுக்கும் சொல்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்ரிஷியேஷன் இஸ் அ பேசிக் கீ. அந்த நான் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி கதவுகளை வந்து நிறையா திறக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதை அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தள்ளி நின்று சொல்லித்தராங்க, அவ்வளோதான். ஒரு காத்திருப்புக்கான இதை விட காத்திருப்பு அழகாக சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. நல்ல கவிதை அது. நாட்காட்டி நேரங்காட்டி என்பன எத்துணை அபத்தம், யுகமாய் நீண்டு கொண்டே இருக்கும் அந்த நாளுக்கு என்றேனும் இடைவெளி குறைந்திருக்கிறதா, உந்தி கழி கொண்டு தாண்டிவிட வாமனின் நெஞ்சிருக்கிறதா, அஸ்வினி வரலன்னா நான் செத்துருவேன் என்று வெம்பும் போதாவது தத்தாசு சொல். ஸோ அந்த வெம்பல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஏக்கம், நான் நீ வரலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கடைசி கால் மாதிரி, இது லாஸ்ட் கால் மாதிரி சொல்லும் போது அதுக்கு உண்மையிலே அன்புள்ள ஒரு நெஞ்சம் வந்து செவிசாய்க்க வேண்டிய ஒரு இடம் அது. ஸோ காலத்தை கையாள்றதில் இந்த ஒரு மெத்தடும் வந்து சவிதா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து காத்திருப்பு அப்படிங்கிறது காலத்து சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம். அப்புறம் இதில் வந்து இன்னும் ரெண்டு இதெல்லாம் வந்து நான் சில கவிதைகள்லேருந்து எடுத்தேன், எனக்கு பிடிச்ச லைன்ஸ் எடுத்தேன். அரூபமாய் நின்று கொண்டு முடிச்சிடும் விதியின் கைகளுக்கு இட வேண்டும் ஒரு வைரக்காப்பு,
ஸோ இதுவும் வந்து மீறலுக்கான ஒரு கால கவிதை தான். ஏன்னா என்னோடய கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. அதை வந்து அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அரூபமாக நின்று கொண்டு விதியின் கைகள் அல்லது காலத்தின் கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்க வேண்டியதை 10 வருஷத்துக்கு அப்புறமா நிகழ்த்தி காட்டுற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு அந்த விதிக்கு வந்து ஒரு வைரக்காப்பு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் இட்ஸ் அ வெரி கிரேட். ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று சர்க்கசமாக எடுத்துக்கலாம், வந்து நீ பண்ண வேலைக்கு உனக்கு வைரக்காப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, ஓகே அட்லீஸ்ட் இப்போயாவது கொண்டு வந்து சேர்த்தியே அதனால் வந்து வைரக்காப்பு போடுறேன். இந்த ரெண்டு விதமாகவும் அதை எடுத்துக்க முடியும். அப்புறம் நீலமே பழகி இருந்தும் புலரி செந்தூரமாய் வானத்தை பார்ப்பது போன்றேதான் நம் சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வானம் வந்து எப்போவுமே நீலம்தான் இல்லையா, அது சாதாரணமாக நீலம். அப்போ ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது, கரெக்டாக காலையிலையும் புலரி காலையிலையும் அதே மாதிரி அந்தி வானத்துலேயும் அதுக்கு ஒரு நிறமூட்டி இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து அது அவ்வளோ அழகாக ஒரு சிகப்பு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. அதை நின்று பார்க்குற அந்த ஒரு அபூர்வமான தருணம் அது. அவங்க சொல்கிற மாதிரி புலரி தருணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் நம்மலாம் வந்து அந்த நேரத்தில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எங்கேயோ அவசர அவசரமாக கிளம்பிட்டு அவசர அவசரமாக கிச்சனில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அந்த அளவுக்கு அபூர்வமானது நம்முடைய சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் பார்க்கும் வானம்தான், ஆனால் அந்த வானத்தோட அந்த செந்நிறம் அப்படிங்கிறதோட இது அழகு வந்து எனக்கு அந்த கவிதையில் புரிஞ்சுது. ப்ளஸ் இன்னொன்று வந்து சொல்லிடுறாங்க, அந்த ஊன்முகிழ் மிருகமே அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு கவிதையில் இருக்கா. ஏன்னா தலைப்பு இல்லை, தலைப்பு இருந்தால் தலைப்புக்குள்ளே அந்த கவிதை இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அதை சொல்லியிருக்காங்க. என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறை நேர் நெஞ்சே என் முழுமையுறா பாதியின் நிறையே ஊன்முகிழ் மிருகமே அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன, வாட் இஸ் த அதர் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பர்சன் வந்து எதிரில் இருக்கும் அந்த இன்னொரு நபர் நம்முடைய குறைகளை நிறையாக கருதுபவராகவும் இல்லை குறைகளை நிறைப்பவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம். அதுதான் வந்து காலகாலத்துக்குமான எல்லா உறவுகளுக்குமான ஏக்கமாக இருக்கிறது நமக்கு. பெரும்பாலும் நம்ம எல்லோரும் ரொம்ப நம்ம அம்மாக்கிட்ட ஏன் அட்டாச்சிடுனா, நம்ம அம்மா தான் நம்மளோட குறையை சொல்லவே மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இல்லடி செல்லம் நீ தான் அழகு, உன்ன மாதிரி அழகு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், நம்ம டெய்லி கண்ணாடி பார்த்துட்டு தானே இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாதா, இந்த அம்மா சும்மாவே சொல்லுது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நினச்சிப்போம். ஆனால் அப்படிப்பட்ட பொய்களையும் நம் மனம் வந்து அங்கீகரிக்கும், அதான் விஷயம். பிகாஸ் யாருமே நம்மளை சொல்லலைனாலும் என் அம்மா சொல்லுவாங்க நான் அழகுன்னு அப்படின்னு. இப்போ இதையே வந்து ஒரு காதலனோ காதலியோ இல்லை வந்து இன்னொரு நபரோ சொல்லும் பொழுது தான் அந்த நம் வந்து முழுமையாக நிறைவடைவதற்கான ஒரு விஷயமாக மாறுது. நம்ம எவ்வளவோ விஷயம் வந்து செய்வோம், அது மேபி இட் இஸ் அஃபீஷியல் ஆர் பர்சனல் ஆர் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எது வேணால் இருக்கலாம். அப்போ எது வேணால் இருக்கும் போது இல்லை நம்மளோட வாசிப்பு. ஸோ எதையுமே இன்னொருத்தவங்க சொன்னால் சூப்பராக படிச்சிருக்கேன் இந்த இடத்துல கரெக்டாக உனக்கு அது புரியுதே அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இன்னொரு நபர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறத நான் நேரில் பார்த்துருக்கேன். நம்ம ரொம்ப சாதாரணமாக தான் அதை சொல்லியிருப்போம், அதை மீன் பண்ணி கூட சொல்லியிருக்க மாட்டோம். கரெக்டாக உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லும் போதே அந்த புரிதலின் நிறை இருக்கு இல்லையா, அது வந்து சவிதாவின் கவிதைகளில் வந்து முழுசாக வந்து விரைவி வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இணைய காதல்கள் பற்றி ஒரு ரெண்டு கவிதை இருக்குது, அது ரொம்ப நல்ல கவிதை. என்னென்னா ஒரு வாட்ஸ்அப்போட இது மாதிரியோ இல்லை மெசஞ்சரோட அடுத்தடுத்த இது மாதிரி காதம்பரி அப்படின்னு அப்படி ஆரம்பித்து அந்த கவிதை வரும். ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கும்போது திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டட் அப்படின்னு வரும். ஸோ இணைய காதல்களுக்கே உள்ள ஒரு முக்கியமான விஷயம், என்ன வேணால் பண்ணலாம், லாஸ்ட் மினிட்ல வந்து ஒன்றுமே நடக்கலையா, எனக்கு அந்த பொண்ணை தெரியவே தெரியாது இல்லை எனக்கு அந்த பையனை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் காமிக்க முடிகிற ஒரு யுகத்தில் இன்னும் காதலை கொண்டாடி கொண்டிருக்கும் சவிதாவின் எழுத்துக்கள் தொடர்ந்து இன்னும் வேறு பல பரிமாணங்களையும் பார்க்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நன்றி சவிதா, நன்றி வாசகசாலை, தேங்க்யூ.